ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம குந்துகாலுக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னா வந்து நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து காது குத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணி போடுறேன். ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்திருக்கோம். போயிட்டு காது குத்துற ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு கரிச்சோறு ஆக்கி போடுறாங்க. கரிச்சோறு சாப்பிட்றதுக்கு தான் மெயினாக வந்திருக்கோம். சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து அந்த ரெண்டு பாப்பாக்களும் வந்து முட்டையை போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து காதை குத்த போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து காது குத்தும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பாருங்க. வலிக்காது வலிக்காது, சும்மா சொன்னேன். ஸோ கைஸ் அந்த சின்ன பிள்ளைய பாருங்களேன், காது குத்துறதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டேன், பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரி தான் நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காது குத்திருப்பாங்க, நானும் அழுதுருப்பேன். குத்தலை குத்தலை குத்துறதே தெரியாது. ஒரே மாதிரி இருக்கா? வலிக்காது வலிக்காது, அதெல்லாம் வைக்க கூடாது. ஐயோ ஐயோ என்னடா அழுதுகிட்டே திக்கிறேன். இது கூட பரவாயில்லைங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து குத்திட்டாங்க, ஓரளவு தங்கச்சி. இவங்களோட தங்கச்சி ஒன்று இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு காதில் வந்து குத்திட்டாங்க. இன்னொரு காதில் குத்தும்போது ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, உள்ள ஊசி இறங்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அவரும் வச்சு அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு ரொம்ப அமுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இறங்கச்சி. அதை இந்த வீடியோவில் காட்டலாமா என்னன்னு கூட தெரியலை, இருந்தாலும் நான் லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருமா என்ன அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு வில்லேஜ் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரில. சப்போஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச ஐடியா கொடுங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுடைய மரபு அப்படிங்கிறதுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். தெளிக்கடா அழக மாட்டான் போட்டு
வலிக்காது உங்க அக்கா சும்மா அழுது பயமூர்த்தி பயமூர்த்தி அந்த புள்ளி அழுது விட்டு முடிஞ்சு முடிக்கிறேன் முடிங்கிடக்கூடாது முட்டையெல்லாம் கொடுக்க வேணாக்கா அப்பள உருஞ்சுனா போய் தொண்டையில போய் நின்றுக்கிறேன் ஆடா ஏன் செல்ல குட்டி இல்லடா ஆமா அழுக மாட்டான் அவன் மூத்தவன் தான் ஊசியா கொஞ்சம் சீக்கிரம் ஒடியாது குத்தும் போதே ஒடுங்கிடும் அப்படின்னா வந்து இது குத்தி முடிச்சாச்சு இங்கிட்டோடா இங்கிட்டோடியா காது குத்தி முடிச்சாச்சு காது குத்தி முடிச்ச வீடியோலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்து போச்சு ஆ என்ன மாயி அரிசியா நான் நேம திங்க மாட்டேன் வளர்ப்பலாம் இந்த வாரம் இரு ஸோ இப்போ காது குத்தி முடிச்சாச்சு நாங்கள் போய் வந்து சாமி கும்பிட போகிறோம் நாங்கள் போய் சாமி கும்பிட்றலாம் நீங்களும் வந்து கும்பிடுங்க உங்களோட சேர்ந்து படுக்க போட்டாங்க படுத்துங்கிறாரு ஸோ கைஸ் வந்த வேலையை தொடங்கியாச்சு முதல் கட்டமாக வந்து இங்கே ஒரு பொங்கல் பொங்கல் வாங்கி வச்சுருக்கேன் பாதி திண்டு முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வயிறை காலி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை போய் வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன் சிக்கன் தான் நினைக்கிறேன் அதை நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டு விலையை கண்டிப்பாக பார்க்கணும் போய் சாப்பிட்ருவோம் முடிஞ்சேன்ன ஸோ கைஸ் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோறு ரெடி குழம்பு கொதிக்குதா குழம்பு கொதிக்குதா நல்ல வேலையாக போச்சு எனக்கு வேறு பசிக்குது காலையில் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டது குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க அப்போ கூடிய வரையில் வந்து சாப்பாடு போட்டுருவோம் அப்படி சாப்பிட்ருவோம் சிக்கன் என்ன சிக்கன் சிக்கன் குழம்புங்க ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் குழம்பு சோறு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பாடு போட்டுருவாங்க. நம்ம நினச்சி வந்த காரியம் வந்து நடக்க போகுது. சாப்பாடு வந்து போட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ கைஸ், கொஞ்சம் நேரம் பொறுத்ததுக்கப்புறம் சோறு திங்க அவங்களாவே கூப்பிட்டாங்க. போய் சோறு திங்க போகிறோம். இந்த சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. போயிட்டு சோத்தை தின்றுட்டு அதோட அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கப்பிச்சுப்புன்னு படுத்துட வேண்டியதான். பட்டை கிடச்சிருச்சு. ஒன்று மட்டும் கொண்டு போவாங்க. வயிறு ஃபுல்லாக ஆல்ரெடி இருக்கு, கொஞ்சம் மட்டும்மா. இப்பதான் சாப்பிட்டு வந்தோமா, கொஞ்சம் லைட்டா போடுங்கண்ணே. இருங்கக்கா, எங்களுக்கு ஊத்திக்கிறது. சோறும் கறியும் கிடைச்சிருச்சு. வந்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். மண்டேண்டில எதுவும் விழுந்துற போகுது. உட்காரு, உட்காந்துருவோம். நம்மளுக்கு கீழே வச்சு திங்க தெரியாது, மாடியில் வச்சாச்சு. இங்கே பாரு, இதெல்லாம் வெறிஞ்ச ஒரு அள்ளிப்படுத்து எடுத்துக்கிட்டு இருக்க. எங்கே குழம்புங்க, குழம்பு வேணாமா? பாவாடவுலாம் தெரியுது. அனைத்தும் தட்டில் வச்சுருக்கோம். இன்னைக்கு ஒரு குடி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். சரிங்க, சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சிடறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வீடியோ வரும். பட்டைச்சோறு சொல்லப்போனால் அந்த காலத்தில் வந்து பட்டையில் சாப்பிடுவோம். இந்த காலத்தில் வந்து வாழைமர பட்டையில் சாப்பிட்றோம். அந்த காலத்தில் வந்து பனம் பட்டையில் சாப்பிடுவோம், பனைமர தொகையில். ஸோ அவ்வளோதான், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.